வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. எவ்ரிடே நம்ம ஷோவில் சூப்பரான ரெசிபிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து அதை கேட்டு வீட்டில் ட்ரை பண்ணி அதனுடைய ஃபீட்பேக் வரையும் எங்களுக்காக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சொல்கிறதுக்காக நம்ம கூட ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கும்மா. ஓகே, இன்றைக்கி என்ன ரெசிபி ஷெஃப்? இன்றைக்கி வந்து நான்வெஜ் ரெசிபி சொல்லலாம். ஓ, அதனால தான் சொன்னீங்களா, உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி தான் சொல்ல போகிறேன்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது கருப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல, அதில் கொத்துக்கறி எப்படி பண்ணுறது? ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஒரு அவிக்க போகிறோம், ஒரு மசாலா ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம், மேலே கரம் மசாலா தூள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், கவனிங்க. அதாவது கொண்டக்கடலை இருக்குல்ல, கருப்பு கொண்டக்கடலை, அதை வந்து மொதல் நாளே ஊற வச்சு எடுத்துங்க. அப்போ தான் 10 நிமிஷத்தில் வரும் கொத்துக்கறி. அது கூட இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பாத்திரம் கொத்துக்கறி, ஒரு டம்ளர் தண்ணி, கருப்பு கொண்டக்கடலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கருவேப்பில, கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் இல்லை அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பிரிஞ்சி இலை அதெல்லாம் இருக்குல்ல, ஒரு பீஸ் போட்டு ஒரு 3 விசில் அந்த அளவில் விட்டு எடுத்துங்க. இந்த சைடில் ஒரு சின்ன மசாலா, ஒரு பாத்திரம் எண்ணெய் போட்டுங்க, சோம்பு தாளிச்சுங்க. சோம்பு தாளிச்சக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி, இல்லை பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி, போட்டு நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட வதக்கிடுங்க. அதுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, ஒரு அரை தக்காளி அந்த அளவில், இது எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா கரைஞ்சிடும். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சோம்பு தூள், ஜீரகத்தூள், இது இருந்தால் போடலாம், இல்லைன்னா இந்த 3 தூள் மட்டும் போட்டால் போதும். அதாவது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இதெல்லாம் ஒரு இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு, இந்த எண்ணெயில் வதக்கிட்டு இங்கே எத்தனை வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியோட நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காக ஆகிடும். அது நீங்கள் சாதத்தோட போட்டு சாப்பிடலாம். மேலே கொஞ்சமாக கரம் மசாலா தூள், உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம ரெசிபி சொல்லியிருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் அமீதா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் பாம்பேலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கும் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா சமைப்பீங்களா? இல்லை, அவ்வளோவா சமைக்க தெரியல. நீங்க கோதுமை மாவு மிக்சிங் எல்லாமே கரெக்டா போட்டிருப்பீங்க. அது கூட வந்து ரவை இருக்குல்ல, ரவை 1 ஸ்பூன் சேர்த்து பாருங்க, இல்ல 2 ஸ்பூன் சேர்த்து பாருங்க. கோதுமை மாவு 2 ஸ்பூன், ரவை கொஞ்சமா, உப்பு கொஞ்சமா, தண்ணி கொஞ்சமா, எண்ணெய், இதெல்லாம் போட்டு நல்லா டைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. அந்த ரவை நல்லா கரைஞ்சிரும், அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறமா தேய்ச்சி போட்டு பாருங்க, பூரி நல்ல புஸ்ன்னு இருக்கும், நல்ல சாஃப்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம், இங்க நாங்க பாண்டிச்சேரில இருந்து பேசுறோம் மேடம். கேக்குதுமா, பாண்டிச்சேரில இருந்து கால் பண்ணிருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. எஸ்திபா பேசுறேன் மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? எஸ்திபா மேடம், நீங்க டிவி பார்க்காம பேசுங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் நான். டிவி பார்க்காம பேசுங்கம்மா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நல்லா இருக்கும் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு 3 தடவை சொல்லிட்டீங்க மேடம். என்ன ரெசிபி கேட்க போறீங்க? வத்தக்குழம்புல ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கவனிச்சா போதும். பெங்களூர் தக்காளி இருக்குல்ல, அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக புளி மிளகாத்தூள் போட்டுட்டிங்கனாவே வத்தக்குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு பாத்திரத்தில் தாளிப்பு தான், ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போட்டுங்க. நல்லெண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா பூண்டு ஃபஸ்ட்டே போடணும். அரைச்சி போட்டாலும் சரி, இல்லைன்னா முழுசாக போட்டாலும் சரி. அதுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சம் பெரிய வெங்காயம் போடும்போது நல்லா நைஸாக கட் பண்ணி போடுங்க, அதிலே நல்லா வதக்கிடுங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் இல்லை 3 ஸ்பூன் கூட தனியாத்தூள் போட்டுங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு,
அதுக்கப்புறமா இங்கே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தக்காளி, அதையும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா திக்காயிடும். லாஸ்டா தேங்காவை நல்லா வெள்ளையா திருவிட்டு நைஸா அரைச்சிட்டு இதை லாஸ்டா ஒரே ஒரு கொதி இதை போட்டுட்டு ஒரு கொதி விட்டு பாருங்களேன், அவ்வளோ திக்கா இருக்கும். கொஞ்சமா குழம்புல ஊற்றி சாப்பிட்டாவே, சாதத்தில் போட்டு சாப்பிட்டாவே போதும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். பெருங்காய தூள் சேர்த்துங்க, கருவேப்பிலை சேர்த்துங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்கப்பா? புதுக்கோட்டை. ஓகே, நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்களா? ம். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். ஓகே, என்ன ரெசிபி கேக்க போறீங்க? பொட்டேட்டோ சாண்ட்விச். ஓகே, செஃப் சொல்வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது நீங்க செய்ய போறீங்களா இல்ல அம்மா பாத்துட்டு இருக்காங்களா? நான் செய்ய போறேன். அடடா, வெரி குட். உருளைக்கிழங்குல சாண்ட்விச்சா? சரி, ஓகே, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ஓகே, உருளைக்கிழங்குல சாண்ட்விச் ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று, நைஸ் நைஸாக உருளைங்களை கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு அதை இதில் போட்டு உப்பு மட்டும் போட்டு வதக்கிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அப்படி கூட செய்யலாம். இல்லை அப்படின்னா அவிச்சிட்டு கூட செய்யலாம். முழு உருளைக்கிழங்கை தோலை சீவிடாலும் சரி இல்லை அப்படியே வந்தாலும் சரி அவிச்சிட்டு அதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம சாண்ட்விச் எப்படி செய்வோம், ப்ரெட்டு அதுக்கு மேலே வெங்காயம் இந்த வெள்ளரிக்காய் தக்காளி அதெல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மிளகுத்தூள் உப்பு, அந்த உருளைக்கிழங்குல மிளகுத்தூள் உப்பு போடணும். அப்போ தான் அதை கடித்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வரும். இதமாதிரி ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த கால் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சமைக்க தெரியாதா? ஏதோ தெரியும் சொல்ற மாதிரி சமைக்க தெரியாதுன்னு சொல்றீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க சமைப்பீங்களா? நீங்க சமைப்பீங்களா? சமைக்க மாட்டேன் சார். உதவி ஒரு காஃபி டீ அந்த மாதிரி இட்லி சாம்பார் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மசாலா தான். சாம்பார் எப்பவுமே எப்படி வைப்பீங்க, அதே மாதிரி வச்சுட்டு அந்த மசாலா டயத்துல இந்த அரைச்சிட்டு இந்த மசாலாவை அரைச்சிட்டு அது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஊத்துனா போதும். அந்த மசாலா என்னன்னு சொல்றேன், ஒரு பாத்திரத்துல எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டு ஜீரகம் மிளகு ரெண்டே ரெண்டு வெந்தயம் தனியா வந்து ஒரு குழிக்கரண்டி அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு அரை மூடி போதும். ஃபர்ஸ்ட் தனியா இதெல்லாமே போட்டு வதக்கிறீங்க, எண்ணெயிலே வதக்கணும். திரும்பவும் சொல்றேன், ஒரு பாத்திரம் எண்ணெய் கொஞ்சமா வெந்தயம் ஜீரகம் மிளகு சும்மா ரெண்டு ரெண்டு போட்டால் போதும், ஒரே ஒரு குழிக்கரண்டி வந்து தனியா இதெல்லாம் அந்த எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் அது கூட போட்டு ஜஸ்ட் வதக்கினாவே போதும். ரெண்டே ரெண்டு சிவப்பு மிளகாய் கொஞ்சமா மஞ்சத்தூள் கருவேப்பிலை பெருங்காய தூளும் போட்டுட்டு அந்த பச்சை வேகம் சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா நைஸாக இருக்கிறீங்களோ டேஸ்ட் இன்னும் அதிகமாக வரும். நைஸாக அரைச்சிட்டு ஒரு சாம்பாருக்கு தாளிப்போம்ல அதே தாளிப்பு தான். பாத்திரம் எண்ணெய் கடுகு ஜீரகம் வெந்தயம் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா வெங்காயம் அதுக்கப்புறமா தக்காளி அதுக்கப்புறமா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டுட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அந்த எண்ணெயில நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மசாலா, இந்த மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கினீங்கன்னா எண்ணெய் வந்துடும். அதுக்கப்புறமா தோரம்பருப்பு வேக வச்சது இருக்குல்ல பாசிப்பருப்பும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுத்தையுமே அது பருப்பு வேக வச்சதை இதில் போட்டு ஒரு கொதிக்க விடுங்க, நல்லா திக்காயி மேலே அந்த சாம்பாரோட பதம் வந்துடும். கொஞ்சமாக வெள்ளை சேர்த்துங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு பார்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பூமா, மும்பைல இருந்து பேசுறேன். வாவ், மும்பைல இருந்து செகண்ட் காலர் கால் பண்ணிருக்காங்க. நம்மளோட புகழ் மும்பை வரைக்கும் போயிருக்கு சார். வெரி குட், வெரி குட். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கம்மா.
மீன் குழம்பு வந்து செட்டிநாடு சமையல்ல எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேம்மா, செஃப் சொல்வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்யா. இன்னைக்கு என்ன சமைச்சீங்கம்மா? இன்னைக்கு சிக்கன் குழம்பு சமைச்சேன். சரி, ஓகே. செட்டிநாடுல மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. தேங்காய் பால் ஊத்தி எப்படி செய்யறது அதை கொஞ்சம் எனக்கு சொல்லணும். சரிம்மா, சரிம்மா, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். இதுக்கு வந்து இந்த மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மசாலா, அவ்வளவுதான். அதாவது சின்ன மசாலானா ஒரு பாத்திரத்துல எண்ணெய் போட்டு வெந்தயம் சும்மா லைட்டா ஒரு ரெண்டே ரெண்டு வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் தக்காளி அது கூட வந்து மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் இதெல்லாம் ஒன் பை ஒன்னா ஜஸ்ட் வதக்கினாவே போதும். அந்த எண்ணெயில வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் ஆற வச்சுட்டு நல்லா நைஸா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு புளிய வந்து கொஞ்சம் திக்காவே கரைச்சி வச்சுட்டு ஒரு தாளிப்பு போட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு கொதிக்க வேண்டியனா மீன் குழம்பு ரெடி. இறக்க போகும்போது தேங்காய் பால் ஊற்றுடும். ஒரு பாத்திரம் நல்லெண்ணெய் போட்டுங்க. நல்லெண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த வெங்காயம் அதெல்லாம் அதை இது கூட போட்டு புளியும் ஜஸ்ட் இந்த எண்ணெயில வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா புளி கரைச்சல் திக்காக கரைச்சி வச்சிருக்கோம்ல அதுவும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறமா மீனை போடுங்க. மீனை போட்டு மீடியம் ஃபயரில் வச்சுருங்க. மீன் ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். மீன் ரெடி ஆனதுக்கப்புறமா தேங்காய் பால் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அதை இது கூட போட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டால் போதும். இறக்க போகும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து கல் உப்பு போட்டு சமைச்சிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சிவசங்கரி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க உங்க வீட்ல? இன்னைக்கு வந்து வீட்ல வந்து கீரை சாதம். ஓகே, மைன ரெசிபி கேட்க போறீங்க? என்ன குழம்பு கேட்டிருந்தீங்க? அதாவது வெஜ் பிரியாணி எப்படி பண்றதுன்னு. பண்ணும்போது பால் எடுத்துங்க, வெள்ளை வெண்ணெய் இருக்குல்ல ஊத்துக்குழி வெண்ணெய்னு சொல்லுவாங்கல்ல அது எடுத்துங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் இது மட்டுமே போதும். மீது கேரட் பீன்ஸ் அதான் நீங்க எப்பயுமே எடுத்துருப்பீங்களா. தாளிப்பு இதை போட போறீங்க, அவ்வளவுதான். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் போட்டுங்க. அந்த ஊத்துக்குழி வெண்ணெய்ன்னு சொன்னா அதுவும் போட்டுங்க. கொஞ்சமாக சோம்பு தாளிச்சுங்க. சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி அந்த அளவில் எடுத்துல, இல்லை தக்காளி போடலனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா தயிர் போட்டுங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயாவை நல்லா அரைச்சி போட்டாலும் சரி இல்லைன்னா நல்லா கீரி போட்டுக்கிட்டாலும் சரி காரத்து அந்த மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறமா வெஜிடபிள் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசிக்கு நம்ம எப்பயுமே தண்ணி அளவு வச்சுருப்போம்ல அதை இது கூட போட்டு நல்லா கொதிக்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு நெய்யும் போட்டுங்க. அதுக்கப்புறமா அரிசியை போடுங்க. அரிசியை போட்டு திக்காகவும் போடுங்க. அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் மேலே போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்களேன். புலாவு அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா வெள்ளை கலரில் வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? ஃப்ரைட் ரைஸ். ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க. அம்மா வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன சமைச்சீங்க? நான் சொல்றேம்மா, இன்னைக்கு என்ன நீங்க சமைச்சீங்க? கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கேரட்டு பீன்ஸு அந்த வெஜிடபிள்லாம் இருக்குல்ல எல்லாமே நைஸ் நைஸா கட் பண்ணணும். சரி, ஆனா ஒரே டிசைனா கட் பண்ணும். ஒன்று நைஸாக கட் பண்ணிக்கிங்க, இல்லை எல்லாமே நீள நீளமாக கட் பண்ணிக்கிங்க. ஃப்ரைட் ரைஸ் அப்படி பண்ணாதான் சரியாகவே வரும். ஒரு சின்ன தாளிப்பு தான். பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு இஞ்சி பூண்டு நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டாலும் சரி, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது, மிளகுத்தூள், உப்பு, மீதி சோயா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இதை மட்டுமே போட்டாவே போதும்.
வெங்காய தாளு மட்டுமே யூஸ் பண்ணுங்க, வேற எதுவுமே வேணா கண்டிப்பா ஃப்ரைட் ரைஸ் வாசனை வந்துடும். இந்த தாளிக்கும் போது நீங்க வதக்கும் போதே வந்துடும். அதுக்கப்புறமா வேக வச்ச கேரட் பீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுவும் இது கூட போட்டு இந்த எண்ணெயில போட்டு வதக்குங்க. தண்ணி கிண்ணி எதுவுமே ஊத்த வேணாம். அதுக்கப்புறமா ரைஸ், வேக வச்ச ரைஸ் இருக்கு பாருங்க, அதை இது விடுங்க. உப்பு பாத்துங்க, அப்படியே லைட்டா பரட்டினாவே போதும், அவ்வளவு சூப்பா இருக்கும். இறக்க போகும்போது வெங்காயத்தாள் உப்பு பாத்துங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நான் முபினா பேசுறேன் மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ரெடிஸ்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க சமைப்பீங்களா? சார் கிட்ட எங்க கிட்ட பேச மாட்டீங்களா? கண்டிப்பா செஃப் கிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? என்ன ரெசிபி கேக்க போறீங்க? வணக்கம்மா. ஹலோ சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன சமைச்சீங்க வீட்டுல? காரக்குழம்பு செஞ்சேன் சார், காரக்குழம்பு பீன்ஸ் பொரியல். சரி ஓகே, நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்களா இல்ல உங்களுடைய ஸ்டைல்ல செஞ்சீங்களா? என்ன சந்தேகம்? சரியா வரல. சரிம்மா, கவனிங்க, நான் இப்ப ஒரு டிப்ஸோட சொல்றேன், சரிங்களா? ஓகே, அரிசி மாவு புட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான், யாரும் போட்டு ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. நான் இப்போ சொல்ல போகிறேன், நீங்கள் வீட்டில் இப்போயே கூட செஞ்சு பார்க்கலாம். மாவு இருந்ததுன்னா அரிசி மாவு இருக்குல்ல அதில் கூட செய்யலாம், இல்லை அரிசியை அரைச்சிட்டு, அதாவது பச்சரிசி இருக்குல்ல அதில் செய்யலாம். இதை எப்படி செய்யணும்னா, சுடுதண்ணியை கொஞ்சம் சூட லைட்டாக சூட வச்சுட்டு அது கூட நெய்யும் போட்டுக்கிட்டு இந்த மாவில் தெளிச்சிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக வரும் பாருங்கள், அந்த மாதிரி செஞ்சாவே போதும். அந்த மாவை ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் புட்டுக்கு. இது நீங்கள் கோதுமையில் செய்யலாம், ராகியில் செய்யலாம், பவுடர் மட்டும் இருந்தாவே போதும், கொஞ்சம் திரி திரியாக இருக்கணும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா, இட்லி தட்டு இருக்குல்ல இந்த மாரிக்கே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தேங்காவும் போட்டுங்க. வெள்ளம்லாம் எதுவுமே போடக்கூடாது இதில். இது மட்டுமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி நம்ம எப்படி வேக வச்சு எடுப்போம் அதேமாதிரியே தட்டில் பாத்திரம் தண்ணி ஊற்றுவீங்க, இட்லி தட்டு வைப்பீங்க, கொஞ்சம் சூடு ஆகுது பாருங்கள். சூடு ஆனதுக்கு அப்புறமா இட்லி அந்த மூடியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே மாவு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தட்டில் ஃபுல்லாக அது ஃபுல்லாகவே வச்சுட்டு மூடி வச்சுட்டிங்கனாவே போதும், 10 நிமிஷத்தில் புட்டு ரெடி ஆகிடும். அதை எடுத்ததுக்கு அப்புறமா அதில் வந்து வெஜிடபிள் போட்டால் அது வந்து சால்ட் ஆகிடும், அதாவது உப்பு புட்டாகிடும். அதில் வந்து வெள்ளத்தை போட்டிங்கன்னா இனிப்பு புட்டாகிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும் இனிப்பு சேர்க்கும்போது, காரம் சேர்க்கும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் இல்லை நைஸாக கட் பண்ண பச்சை மிளகாய் இது சேர்த்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். செஃப் எங்களுக்காக வந்து டிப் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறோம். இன்றைக்கி வந்து கொண்டக்கடையில் வந்து கொத்தக்கறி சொல்லியிருந்தேனே, அது வந்து சாதத்துக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். அதை டிஃபனாக எப்படி மாற்றுறது, அதே கொண்டக்கடலை கொத்தக்கறியை டிஃபனாக எப்படி மாற்றுறது அப்படின்னா, உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதை நல்லா சீவிட்டு, பச்சையாகவே உருளைக்கிழங்க சீவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இதை அது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா திக்காயிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்கன்னா, தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட நம்ம இட்லிக்கெலாம் எப்படி தொட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி கிரேவியாக கூட வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான டிப் சொல்லிட்டீங்க, அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லாமல் இன்னைக்கு காலர்ஸ் கேட்டு நீங்க சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.